நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து தான் வந்திருக்கேன். சோ வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க அப்படின்னா அப்போ எனக்குமே உரிமை கொடுத்துருக்க கூடாதுதான். ஆனா தமிழ் எனக்கு பிடிக்கும், அதனால நான் ரொம்ப உணர்ந்து நான் பேசுறேன். அண்ட் இன்னொன்னு வந்து இங்க எனக்கு வாழ்க்கையே எனக்கு தமிழ்நாட்டுல எனக்கு அமைச்சிருக்கேன் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி நான் அந்த லாங்குவேஜ்ல பேசிதான் ஆகணும், இல்லைன்னா நான் எப்படி உங்க கூட கனெக்ட் ஆவேன். ஸோ அதே மாதிரி மற்றவங்க வர்றவங்களுமே வந்து தமிழ் பேச கத்துக்கிட்டு உங்க கூட பேசுறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாங்கனாலே நீங்க ஆப்வியஸ்லி கனெக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ தமிழ் வராதுன்னு சொல்றதை விட எனக்கு தமிழ் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து இங்க நடிச்சு நல்ல ஒரு பேர் வாங்கினாங்கன்னா ஓகே, பிகாஸ் நவ் இட்ஸ் அ பேன் இண்டியா வேர்ல்ட். ஸோ நம்ம வந்து வெறும் சவுத்தில் மட்டும் நடிக்கிறோம், இல்லை நார்த்தை மட்டும் நடிக்கிறோம், இல்லை வெறும் கனடா தமிழ் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாமல் பேன் இண்டியா லெவலில் நடிச்சுட்டு இருக்கோம். ஸோ எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஹையார்கி இல்லாமல் இந்த ஹோல் ஒரு இந்தியன் மூவியாக நம்ம வந்து நடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. என்னன்னா லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா நல்லது, இது வந்து நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார், அது டிரான்ஸ்லேஷன் ஆகுறது கஷ்டமான விஷயம் தான். பிகாஸ் அகெயின் இன்னொருத்தர் கேட்ட கேள்வினாலே அங்கே வர தமிழ்லயே நிறைய பேர் இருக்கும், நிறைய பெண்கள் இருக்கும், நல்ல பேசுறவங்க இருக்கும், நல்ல நடிக்கிறவங்க கூட இருக்கும். பட் திடீர்னு பார்த்தா கட் பண்ணா வேற ஒரு இதுல இருந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, வாய்ப்புகள் எங்களை மாதிரி ஆட்களுக்குமே வந்து நீங்க கொஞ்சம் திருப்பினீங்கன்னா எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷன்ல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நல்லா நடிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து பாக்குறவங்களோட கண்ணோட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் என்னோட. பிக் பாஸ், மறுபடியும் சொல்றேன், பிக் பாஸ் இஸ் நத்திங் டு டூ வித் ஆர் கெரியர். மறுபடியும் நான் இதை வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் தான் அது கற்றுக் கொடுக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் இப்படி 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 இருக்கலாம்ப்பா, நம்ம வந்து நிறைய பேர் கிட்ட எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், இதை மட்டும்தான் பிக் பாஸ் கொடுக்கும். கெரியர் எல்லாம் அது பில்ட் பண்ணி கொடுக்காது. நம்ம உள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட் மட்டும்தான் நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியும். ரச்சிதா நீ என்ன பண்ற, பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கையில இருக்காது. சோ எல்லாருக்குமே வந்து நம்ம கையில தான் இருக்கு, நம்மளோட டேலண்ட் நம்மளோட பொட்டென்சியல் நம்ம கையில இருக்கும். சோ நான் வந்து பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது இல்லையா, நான் பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது. நீங்க வந்து என்ன நான் என்னோட ஆக்டிங் பாக்காதீங்க, ஜஸ்ட் நான் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கேன்ப்பா எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா அது தப்பாயிடும். சோ அதனால அவங்க சொன்ன விஷயமும் இதே தான், நம்ம கையில இருக்கு நம்மளோட பொட்டென்சியல். சோ நீ வெளியில போறேன்னா அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிறியோ அது உன் கையில இருக்கு, நீங்க பாத்து போங்க. தட்ஸ் வாட் பிக் பாஸ் இஸ் மென்ட் ஃபார். நாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம், இதுல இருந்து வெளியில போகும்போது நீ பெரிய ஆளாவியா இல்ல நீ வந்து இல்ல அப்படியே இருப்பியா அப்படிங்கறது உங்க கையில இருக்கு, நீ பாத்து. அப்ப ஹரி
கண்டிப்பா தே ஹேவ் பொட்டன்ஷியல். நிறைய பேருக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த அர்ஜ் இருக்கு, நம்ம நல்லா பண்ணணும், இந்த இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நான் இப்படி யூஸ் பண்ணிக்கணும், அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ்.